Hi friends, welcome to Jinniari Creatives. Now, in this video, we will talk about Aari work blouse kana neck design. We will trace pannirudhu. Then, stand la eppadi nama cloth vandu fix panni frame podrathu appdin paakaporam. இதுக்கு ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம வந்து மார்க்கிங் பார்த்திருந்தோம். நம்மளோட சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துடும். நீங்க எந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உங்களுக்கு ஆரி ஒர்க்குக்கான மெட்டீரியல் கிட் வேணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்க, இப்போ நம்ம வந்து டிசைன் ட்ரேஸ் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிளாக ஒரு ரவுண்ட் மட்டும், அதாவது நெக்லைன் மட்டும் எப்படி நம்ம ட்ரேஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ட்ரேசிங் பேப்பர் தென் கார்பன் ஷீட் யூஸ் பண்ணி தான் நான் ட்ரேஸ் பண்ணுறது சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஆல்ரெடி கிரோசின் அண்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும், அந்த ஒரு நன்னம் டிசைனில் எப்படி நம்ம ட்ரேஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நம்ம வந்து அந்த நெக் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா நெக்கோட அளவுகள் எப்படி மார்க் பண்ணுறது, அதில் எப்படி நம்ம ட்ரேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ட்ரேசிங் பேப்பர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ட்ரேசிங் சாரி கார்பன் ஷீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கார்பன், எல்லோ கார்பன் அண்ட் ப்ளூ கார்பன், மூணு கார்பன் ஷீட் அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து ஆரி ஒர்க்குக்கு இந்த ஒயிட் அண்ட் எல்லோ கார்பன் ஷீட் யூஸ் பண்ணுவோம். ப்ளூ கார்பன் ஷீட் நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அது உங்களோட கிளாத்தை வந்து டேமேஜ் பண்ணிடும். ஸோ இந்த ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் ட்ரேசிங் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரேசிங் ஷீட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ ஃபோர் ஷீட் ஏ ஃபோர் சைஸ் ட்ரேசிங் பேப்பராக இருக்கும். இந்த மாதிரி பெரிய ஷீட்டும் உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்குது. ஸோ பெரிய ஷீட் வந்து நெக் டிசைன் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் ஏ ஃபோர் சைஸ் வந்து சின்ன சின்ன மோட்டிவ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஏ ஃபோர் சைஸ் ஷீட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு பெரிய ஷீட் எடுத்துருக்கிறேன். ஸோ அந்த பெரிய ஷீட்டை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி அகெயின் அந்த ஹாஃபை இன்னொரு டைம் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இப்போ கார்பன் ட்ரேசிங் பேப்பரை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா கார்பன் இந்த ட்ரேசிங் பேப்பரில் மேல் பக்கமாக ஒரு 1 இன்ச் கேப் வந்து ஃபஸ்ட்டு விட்டுருங்க. ஸோ 1 இன்ச் கேப்பை வந்து மார்க் பண்ணி அதை ஒரு லைன் போட்டு அதை விட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு கீழே வந்து நம்ம வந்து கழுத்தளவும் மார்க் பண்ணுறோம். ஸோ மேல் பக்கம் வந்து உங்களுக்கு 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த 1 இன்ச்சில் பாதி வந்து அரை இன்ச் வந்து நம்ம வந்து ஷோல்டர் ஜாயினிங்காக விடுறதுக்கும், அதுக்கு மேலே நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸஸாக வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக, ஸோ ஒரு 1/2 ப்ளஸ் 1/2 டோட்டலாக 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த அந்த 1ல் 1/2 வந்து உங்களுக்கு ஷோல்டர் ஜாயினிங்காக போகும். இனி கழுத்தளவு மார்க் பண்ணுற பாருங்கள், 2.5 இன்ச்சஸ் நம்ம வந்து நார்மலாக நெக்கோட விட்த்து, நீங்கள் நார்மலாக ஆரி இல்லாமல் ப்ளவுஸுக்கு கழுத்தளவு 2.5 மார்க் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அந்த 2.5 நார்மல் ப்ளவுஸுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் பண்ணுவீங்களோ அதான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுங்கள். 2.5 நெக்கோட விட்த்து, தென் ஹைட்டு பாருங்கள் 9.5 இன்ச்சஸ் ப்ளவுஸுக்கான நெக்கோட ஹைட்டு. ஸோ ஃபஸ்ட் இது வந்து நார்மலாக நம்ம வந்து எக்ஸல் சைஸ் உள்ளவங்க அப்படின்னா இந்த அளவு போதும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த அளவை மார்க் பண்ணி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு நீங்கள் யூஸ்வலாக ரவுண்ட் நெக் ட்ரா பண்ணுவீங்களா, அதே மாதிரி ரவுண்ட் நெக் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு பாக்ஸ் போட்டுட்டு அதுக்கு உள் பக்கமாக கீழ் பக்கமாக அந்த ரவுண்டுக்கான வளைவு போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நார்மலாக வந்து நீங்கள் வந்து டெய்லரிங்கில் வந்து ப்ளவுஸுக்கு நெக் மார்க் பண்ணக்கூடிய அதே மெத்தட் தான். 2.5 நெக் விட்த்து, 9.5 நெக்கோட ஹைட்டு மார்க் பண்ணி ரவுண்ட் நெக் நான் ட்ரா பண்ணியிருக்கிறேன். ஏன்னு என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு வெளிப்பக்கமாக ஒரு நீங்கள் வந்து 1/4 இன்ச்சை விட கொஞ்சம் கூடுதலாகவும் 1/2 இன்ச்சை விட கொஞ்சம் கம்மியாகவும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப உடல் பருமனாக இருக்கிறவங்க அப்படின்னா 1/2 இன்ச் மார்க் பண்ணலாம். பட் 1/2 இன்ச் தேவையில்ல, 1/2 இன்ச்சை விட ஒரே ஒரு பாயிண்ட் கம்மியாக மார்க் பண்ணுங்கள். ஸோ ஒரு பாயிண்ட் கம்மியாக, 1/2 இன்ச்சை விட ஒரு பாயிண்ட் கம்மியாக நம்ம ஃபர்ஸ்ட் நெக்லைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அந்த நெக்லைனுக்கு வெளிப்பக்கமாக மார்க் பண்ணுங்கள். ஸோ 1/2 இன்ச்சை விட கொஞ்சம் கம்மியாக மார்க் பண்ணி செகண்ட் அப்படியே அந்த ரவுண்ட் நெக் மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ரவுண்ட் நெக்கை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணி வெளிப்பக்கமாக ட்ரா பண்ணுங்கள். இது எதுக்காக பண்ணுறது அப்படின்னா, நம்ம வந்து ஆரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிளாத்தை வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். ஸோ ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கிளாத் வந்து ரொம்ப டைட்டாக வச்சு தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் அளவு வந்து எக்ஸஸாக கொடுத்து நம்ம கழுத்தளவு மார்க் பண்ணுறது. இது வந்து கழுத்தளவு வந்து ஃப்ரண்ட்டுக்கும் இதே மாதிரி பண்ணணும், பேக் சைடுக்கும் இதே மாதிரி பண்ணணும். இல்லாமல் ஸ்லீவுக்கெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸஸாக கொடுக்கணுங்க தேவையில்லை.
நெக் அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி எக்ஸஸா கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஃபுல் ட்ரேசிங் பேப்பரை உங்களுக்கு வந்து ஈஸியாக டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஹாஃப் ஷீட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஹாஃப் ஷீட்டை எடுத்துகிட்டு இப்போ வந்து அந்த ஹாஃபை தான் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சு தான் இந்த கழுத்தளவு மார்க் பண்ணியிருந்தேன். இனி இப்போ ஒரு சைட் மட்டும்தான் நம்ம கழுத்தளவு மார்க் பண்ணியிருக்கிறோம். இதே அளவை நம்ம வந்து அடுத்த சைடும் நமக்கு வேணும். ஏன்னா நம்ம வந்து கார்பன் ஷீட் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால நம்ம வந்து கழுத்தளவு ஃபுல்லாக ட்ரா பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு ட்ரேசிங் பேப்பர்லேயே ஆப்போசிட் சைட் பார்த்தீங்களா உங்களுக்கு அப்படியே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணதோட அந்த டிசைன் வந்து அப்படியே உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு மேலே ஈஸியாக நீங்கள் அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ட்ரேசிங் பேப்பர்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து நல்லா விசிபிளாக தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணியாச்சு கழுத்து வந்து நெக் மட்டும். நான் இது வந்து சிம்பிள் நெக் தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நெக்லைன் மட்டும்தான் நான் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெக்கை வந்து கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியாச்சு. இனி இதில் வந்து சென்டராக கிளியராக மார்க்கிங் பண்ணி வச்சுக்கோங்க. இனி நம்ம வந்து டிசைன் ட்ரேஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம போட்ட அந்த 2.5 9.5 பண்ணோம்ல அந்த அளவு வந்து நீங்கள் ட்ரா பண்ண தேவையில்ல. அதுக்கு வெளிப்பக்கமாக நம்ம போட்டிருக்கிறோம்ல அந்த அளவு நம்ம ட்ரா பண்ணால் போதும். ஓகே, இப்போ பாருங்கள் ட்ரேசிங் பண்ணுறதுக்கு நான் வந்து கார்பன் ஷீட் யூஸ் பண்ணுறேன். ஸோ கார்பன் ஷீட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மால் சைஸ் ஷீட் தான் எங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஒயிட் கார்பன் அல்லது எல்லோ கார்பன் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களோட கிளாத்தை பொறுத்து, கிளாத்தில் வந்து ஒயிட் கலர் சாண்டல் கலர் மாதிரிப்பட்ட கிளாத்தாக இருந்துச்சுன்னா எல்லோ கார்பன் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு எந்த கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த இது வந்து விசிபிளாக தெரியும். எல்லோ கலரில் நீங்கள் பண்ணிங்கன்னா எல்லோ கலரில் உங்களுக்கு அந்த ட்ரேசிங் வரும். ஒயிட் கார்பன் யூஸ் பண்ணிங்கன்னா ஒயிட் கலரில் உங்களுக்கு அந்த ட்ரேசிங் வரும். ஸோ இப்போ பாருங்கள் இந்த கிளாத் வந்து பட்டு சாரி கிளாத்து. நான் இதில் வந்து உங்களுக்கு மார்க்கிங் எல்லாமே பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மார்க்கிங் எல்லாமே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது அளவு ப்ளவுஸ் வச்சு மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருந்தேன். அது இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவாக இருக்குது. ஸோ அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணிவிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் ப்ளவுஸ் மார்க்கிங் எப்படி பண்ணுறது. ஸோ இப்போ மார்க்கிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டிசைன் நெக் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து அடுத்த டிசைன் பண்ணும்போது நமக்கு வந்து ஃப்ரேம் வந்து அதில் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவும் செக் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நான் வந்து பேக் சைடுக்கான ரவுண்ட் நெக் வந்து ட்ரேஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேக் சைட் பண்ணுறோம். பேக் சைட் முடிச்சதுக்கப்புறமா ஃப்ரண்ட் பண்ணுவோம். ஃப்ரண்ட் பண்ணதுக்கப்புறமா ஸ்லீவ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பேக் சைட் நெக் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ அந்த நெக் வந்து மார்க்கிங் பண்ணி வச்சுருக்குறோம்ல, ஸோ அந்த மார்க்கிங் எடுத்துக்கோங்க. மார்க்கிங் எடுத்துட்டு அதில் கரெக்டாக அந்த மாதிரி சென்டராக மார்க் பண்ணிக்கோங்க. மேல் பக்கமும் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி பாட்டம் சைடு ஆல்சோ சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ சென்டருக்கு கரெக்டாக மார்க் பண்ணிடுறது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து ட்ரேசிங் பண்ணும்போது நமக்கு வந்து கழுத்தளவு வந்து கோணல் வராமல் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் மார்க் பண்ணி இது வந்து சாக் வச்சு தான் நான் மார்க் பண்ணுறேன். ஓகே பாருங்கள், இப்போ இந்த மாதிரி 4 பாயிண்ட்ஸ் நம்ம சென்டர் மார்க் பண்ணியாச்சு. இனி நம்மளோட ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. நான் இப்போ இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது 18 நம்பர் ஃப்ரேம், 18 இன்ச் ஃப்ரேம். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபுல் நெக் டிசைன் பண்ணணும் அப்படின்னா 18 இன்ச் ஃப்ரேம் இருந்தால் நீங்கள் வந்து சூப்பராக பண்ண முடியும். ஸோ இது வந்து சிம்பிளான நெக்கு தான். ஸோ சின்ன ரவுண்ட் நெக். ஸோ உங்களுக்கு சின்ன சின்ன டிசைன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 16 இன்ச் ஃப்ரேம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறோம், நம்மளை வந்து கிராண்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா 18 இன்ச் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரேமில் அந்த ஃபுல் ரிங்கை என்ன பண்ணிக்கோங்கன்னா நம்மளோட கிளாத்துக்கு கீழ்ப்பக்கமாக வச்சுக்கோங்க. கரெக்டாக எந்த அளவுக்கு சைஸ் உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணுறதுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் பண்ணுற டிசைனில் வந்து அந்த ஃப்ரேமோட எண்டு வந்து டச் ஆகக்கூடாது. ஸோ அதனால் இந்த மாதிரி கரெக்டாக அந்த டிசைனுக்கு கீழே இந்த மாதிரி ஃப்ரேமை தூக்கி வச்சுக்கலாம். ஃப்ரேமை தூக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே கரெக்டாக இந்த மாதிரி மேல் பக்கம் அந்த ஸ்க்ரூ இருக்கக்கூடிய ஃப்ரேமை தூக்கி மேல் பக்கமாக வச்சு டைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் வந்து அந்த ஸ்க்ரூக்கும் உங்களுக்கு அந்த கிளாத்தில் வந்து நெக்கோட விட்டு மார்க் பண்ணதுக்கும் இடையில கொஞ்சம் கேப் விட்டுருக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன நெக் டிசைனாக தான் இருக்குது அப்படின்னா கீழ்ப்பக்கம் உங்களுக்கு ரொம்ப டிசைன் வராது அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து ஃபுல் ப்ளவுஸ் பேக் சைடு வந்து ஃபுல் ஒர்க் வருது அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி அந்த ஸ்க்ரூவுக்கு பக்கத்தில் அந்த ஷோல்டர் பீஸ் வர்ற மாதிரி இந்த மாதிரி லென்த்தை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு கீழ்ப்பக்கம் வரைக்கும் டிசைன் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி லென்த்தை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணி ஒர்க் பண்ணலாம்.
இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்க்ரூவை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா லைட்டாக டைட் பண்ணிக்கோங்க, ரொம்ப டைட், ஃபுல் ப்ரெஷர் கொடுத்து டைட் பண்ண வேண்டாம், ஒரு ஹாஃப் வரைக்கும் நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃப்ரேமை அப்படியே தூக்கி ரிவர்ஸாக தலைகீழாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு மெது மெதுவாக நீங்கள் வந்து அந்த கிளாத்தை வந்து டைட் பண்ணணும். ஸோ சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும், ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து இழுக்க வேண்டாம். லைட்டாக அப்படியே சுற்றி எல்லா சைடும் சுற்றி என்ன பண்ணணும், இந்த மாதிரி கிளாத்தை வந்து பிடிச்சி பிடிச்சி லைட் லைட்டாக இழுங்க. ஸோ இழுக்கும் போது உங்களுக்கு அந்த கிளாத்தில் வந்து உள்பக்கமாக ஸ்ட்ரிங்கிள், அதாவது சுருக்கங்கள்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு வந்து விரிஞ்சு விரிஞ்சு கொடுக்கும். ஸோ எல்லா சைடுமே சுற்றி சுற்றி நம்ம இழுக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல் ரவுண்டுமே இதே மாதிரி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு உள்பக்கமாக உங்களுக்கு சுருக்கு எதுவும் இல்லாத அளவுக்கு ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டதுக்கு அப்புறமா இனி என்ன பண்ணுங்கன்னா அந்த ஸ்க்ரூவை இன்னும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரூவை இப்போ நல்லா டைட் பண்ணிவிட்டு அகெயின் என்ன பண்ணுங்கன்னா லைட்டாக பிடிச்சி எழுங்க. ஸோ உங்களுக்கு வந்து உள்பக்கம் சுருக்கு எதுவும் இருக்கக்கூடாது, அதுதான் நமக்கு முக்கியம். கிளாத் வந்து நல்லா உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கணும். நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அந்த கிளாத் வந்து தொய்யல் இல்லாமல், அதாவது கிளாத் வந்து உள்பக்கமாக அமுங்கி போகக்கூடாது. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டிஃபாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இழுக்கிறதுல நிறைய பேர் டேமேஜ் பண்ணுறாங்க. கிளாத் வந்து எங்களுக்கு இந்த ஃப்ரேம் மாட்டுற இடத்துலேருந்து பிரிஞ்சு வந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நீங்கள் இழுக்கிறத பொறுத்து, தென் உங்களோட அந்த கிளாத்தோட குவாலிட்டி பொறுத்து. ரொம்ப லோ குவாலிட்டி கிளாத்தாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணாதீங்க. அரிவாக் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு வந்து ரேட் ஜாஸ்தி, நம்ம வந்து ஹை காஸ்ட்டு கொடுத்து நம்ம பண்ணுறது. ஸோ அதனால் நல்ல கிளாத்தில் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து லைஃப் லாங் அது வந்து நல்லாயிருக்கும். ஸோ குறைஞ்ச குவாலிட்டியில் பண்ணிங்க அப்படின்னா அந்த கிளாத் வந்து சீக்கிரமாகவே பிரிஞ்சிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி நல்ல குவாலிட்டி கிளாத் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து ட்ரேஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ட்ரேசிங் ஷீட்டில் வந்து சிங்கிள் ஷீட் வச்சு நீங்கள் ட்ரேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்மால் டிசைன் மட்டும்தான் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து டிசைன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு ட்ரேசிங் ஷீட், சாரி கார்பன் ஷீட் எடுத்துக்கோங்க. கார்பன் ஷீட் எடுத்துகிட்டு அந்த ஒரு கார்பன் ஷீட்டோட விளிம்பில் லைட்டாக க்ளூ போட்டுக்கோங்க. ஒரு அரைஞ்ச் அளவு கேப்பில் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு கார்பன் ஷீட் எடுத்து அதுக்கு மேலே நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோன்னா ரெண்டு ஷீட்டும் சேர்ந்து நமக்கு ஒரே ஷீட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் வந்து ரெண்டு ஷீட் எடுத்து க்ளூ போட்டு அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இனி இது வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட கார்பன் ஷீட் பாருங்கள் ஒரே ஷீட்டாக மாறிடும். ஸோ லைட்டாக க்ளூ போட்டால் போதும், ரொம்ப க்ளூ போட தேவையில்லை. லைட்டாக க்ளூ போட்டு கொஞ்சம் நாள், ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் டைம் கொடுத்தா போதும், அது நல்லா ட்ரை ஆகிரும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ட்ரேஸ் பண்ணலாம். அதே மாதிரி கார்பன் ஷீட் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இந்த மாதிரி ரெண்டு ஷீட் எடுத்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப நாளைக்கு இது யூஸ் ஆகும். இது வந்து ஒன் டைம் தான் ட்ரேஸ் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. ட்ரேசிங் பேப்பரில் வந்து நம்ம வந்து டிசைன் வந்து ஒவ்வொருத்தவங்களோட அளவுகளுக்கு ஏற்ற மாதிரியும் ட்ரேசிங் வரைவோம். ஸோ அதனால் ட்ரேசிங் பேப்பர் வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம புதுசு புதுசாக ட்ரேஸ் வரைவோம். பட் கார்பன் ஷீட் அப்படி கிடையாது. கார்பன் ஷீட் வந்து ஒரே ஷீட் இருந்தால் போதும், நீங்கள் எத்தனை டிசைனுக்கு வேணாலும் அந்த கார்பன் ஷீட்டே கீழ் பக்கமாக கொடுத்து நீங்கள் வந்து டிசைன் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், மேல் பக்கமாக நம்ம வந்து 1 இன்ச் கொடுத்துருந்தோம்ல, அந்த 1 இன்ச்சில் ஒரு 1/2 இன்ச் வந்து மேலே நம்ம அந்த ஷோல்டர் ஜாயினிங்காக ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா நான் கொடுத்து ஒரு லைன் போட்டு வச்சுருக்கேன். இனி இப்போ நம்ம வந்து ட்ரேஸ் பண்ண போகிறோம் பாருங்கள். இந்த கார்பன் ஷீட் எடுத்து கரெக்டாக அந்த சென்டர் மார்க் பண்ணியிருந்தோம்ல, ஸோ அந்த சென்டர் வந்து நம்ம இந்த கார்பன் ஷீட்லேயும் அந்த சென்டர் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து ரெண்டு ஷீட்டை ஜாயின் பண்ணும்போது நமக்கு அந்த ஜாயினிங் தெரியுதுல, அதை வந்து சென்டராக வச்சுக்கோங்க. அதே மாதிரி மேல் பக்கமும் சென்டர் பார்த்துக்கோங்க, கீழ் பக்கமும் சென்டர் பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே நம்மளோட ட்ரேசிங். ஸோ அந்த ட்ரேசிங் வைக்கும்போது ஒரு அரைஞ்ச் அளவு மேலே நம்ம மார்க் பண்ணியிருந்தேன்ல, ஸோ அந்த அரைஞ்ச் அளவு உங்களுக்கு கரெக்டாக அந்த கார்பன் ஷீட் மேலே வரணும். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக அந்த அரைஞ்ச் அளவு கேப் தான் நமக்கு வந்து வெளிப்பக்கமாக இருக்குது. அதுக்கப்புறமா கார்பன் ஷீட், அதுக்கு மேலே ட்ரேசிங், இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு சென்டர் பார்த்துக்கோங்க. மேல் பக்கமும் சென்டர் கரெக்டாக இருக்கணும், அதே மாதிரி கீழ் பக்கமும் சென்டர் கரெக்டாக இருக்கணும். எல்லாத்துலேயுமே நம்மளோட கிளாத்து, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கார்பன் ஷீட், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ட்ரேசிங், ஸோ எல்லாத்துலேயுமே கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கோங்க. பின் பண்ணி வச்சிட்டிங்களா உங்களுக்கு மூவ் ஆகாது. ஸோ இனி வந்து இந்த செகண்ட் லைனில் நம்ம வந்து ட்ரா பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் லைன் வந்து
So, in the second line, you can mark it. Normal pencil is used. Normal pencil use பண்ணி லைட்டா நீங்க டிரா பண்ண ரொம்ப இழுத்து பிரஷர் கொடுத்து நீங்க டிரா பண்ணணும் தவல லைட்டா பண்ணா போதும் உங்களோட ஹேண்ட் வந்து ரொம்ப அந்த கிளாத்ல வந்து டச் பண்ணாத அளவுக்கு பாத்துக்கோங்க ரொம்ப நீங்க கை வச்சு பிரஷர் பண்ணீங்கனா உங்களுக்கு வந்து கிளாத் வந்து லூஸ் ஆகும் சோ அதனால ரொம்ப பிரஷர் கொடுக்காம லைட்டா இந்த மாதிரி டிரா பண்ணா போதும் இப்போ எனக்கு ஒயிட் கலர்ல பாத்தீங்களா நான் ட்ரேஸ் பண்ணதோட ஷேட் வந்து லைட்டா தெரியுதா இதுக்கு மேல என்ன பண்ணிக்கிறேன்னா ஒயிட் பென்சில் ஒயிட் மார்க்கிங் பென்சில் இருக்கு ஸோ மார்க்கெட்டில் கிடைக்குது ஸோ இந்த ஒயிட் மார்க்கிங் பென்சில் வச்சு அப்படியே இந்த டிசைனை நான் ட்ரா பண்ணியிருக்கிறேன் ஸோ இது வந்து சிம்பிளாக உங்களுக்கு இந்த நெக்லைன் மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கிறேன் இனி நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் உங்களுக்கு வந்து டிசைன் நெக்கோட டிசைன் போட்டு அந்த டிசைன் ஃபுல்லாக எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இது வந்து கழுத்தளவு மட்டும் எவ்வளோ நம்ம ஆட் பண்ணி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு நீங்கள் வந்து பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதேமாதிரி ட்ரேஸ் பண்ணும்போது ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல் டிசைனும் கம்ப்ளீட் பண்ணுறது வரைக்கும் அந்த ட்ரேசிங் பேப்பரோ கார்பன் ஷீட்டோ கிளாத்தோ மூவ் ஆகாத அளவுக்கு அப்படியே இருக்கணும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வேணும் அப்படின்னா இன்னொருத்தவங்களை கூட நீங்கள் கூப்பிட்டு கரெக்டாக அப்படியே பிடிச்சி வச்சுட்டு ட்ரேஸ் பண்ணுங்கள் இடையில வந்து நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த ட்ரேசிங் பேப்பரை கழட்டிட்டு திரும்ப மாட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே லைன்ஸ் போட்டிங்களோ அதுக்கு மேலே வராது ஸோ அதனால் ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறது வரைக்கும் அந்த கிளாத்தோ பேப்பரோ எதுவுமே மூவ் ஆகக்கூடாது பார்த்துக்கோங்க ஏன்னி இப்போ பாருங்கள் நான் வந்து என்னோடய ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் ஸோ ஸ்டாண்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இதுவும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க உள் பக்கமாக கிளாத் எப்படி மாட்டுறது நிறைய எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத் எல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டை ஃபுல்லாக லூஸ் பண்ணிக்கோங்க ஸ்டாண்டில் வந்து உங்களுக்கு சைடில் வந்து ஸ்க்ரூ இருக்கும் அந்த ஸ்க்ரூவை வந்து நல்லா லூஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு உள் பக்கமாக நம்மளோட ஃப்ரேமை தூக்கி வச்சாச்சு ஃப்ரேமை வச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஃபுல்லாக டைட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டாண்டோட இந்த ரெண்டு அந்த ஸ்க்ரூ இருக்குல்ல ஸோ அந்த ஸ்க்ரூவுக்கு ஒரு ரெண்டு பகுதி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ரெண்டையும் பிடிச்சி நல்லா நீங்கள் இழுத்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து உள்பக்கமாக உங்களுக்கு அந்த ஸ்டாண்டுக்கும் சரி அந்த ஃப்ரேமுக்கும் இடையில கேப் இல்லாமல் ஃபுல்லாக உங்களுக்கு நெருக்கமாக டைட் ஆகும் ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டாண்டுக்கும் ஃப்ரேமுக்கும் இடையில கேப் இல்லாமல் இருக்கும் சுற்றி ஓகே இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஃபுல்லாக வச்சாச்சு இனி என்ன பண்ணுறது இப்போ நம்ம இனியும் ஒர்க் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு கீழ்ப்பக்கமாக இருக்கக்கூடிய இந்த கிளாத் எல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது ஒர்க் பண்ணும்போது வந்து இன்கன்வீனியண்ட்டாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம் ஸோ அதுக்கு இந்த மாதிரி கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத் எல்லாம் என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணி உங்களுக்கு அந்த ஸ்டாண்டில் வந்து நாலு சைடும் உங்களுக்கு வந்து அந்த பில்லர் இருக்கும் ஸோ அந்த பில்லரில் இந்த மாதிரி சுற்றி வச்சு ஒவ்வொரு சைடும் அந்தந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளாத்தை சுற்றி வச்சு இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அந்த கிளாத்தும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கீழ்ப்பக்கமாக இருந்து மூவ் ஆகாமல் ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வந்து அயன் ஸ்டாண்டு நல்ல இது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டாண்ட் வந்து நீங்கள் கலட்டிலாம் எடுக்க முடியாது ஸோ இது வந்து ரொம்பவே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்டாண்டு இந்த ஸ்டாண்ட் உங்களுக்கு வந்து ஆன்லைன் பர்ச்சேசிங்கில் கிடைக்காது உங்களுக்கு இந்த ஸ்டாண்ட் வேணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருந்தேன்லாம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் மெட்டீரியல்ஸோடு உங்களுக்கு இந்த ஸ்டாண்டும் கிடைக்கும் உங்களுக்கு வந்து நார்மலாக நீங்கள் ஆன்லைனில் வாங்குகிற ஸ்டாண்ட் வந்து இந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குமான்னு தெரியாது ஸோ பார்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த ஸ்டாண்ட் விருப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம இந்த டிசைன் கழுத்தளவு வந்து எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இதே ட்ரேசிங்கோட நெக் டிசைன் எப்படி பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மார்க்கிங் பண்ணுறது ப்ரீவியஸ் வீடியோவாக இருக்குது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ